பற்களில் தோன்றும் மஞ்சள் கரை. இந்த பற்களில் தோன்றும் மஞ்சள் கரை நாம் ஒருவருடன் பேசும் பொழுது நமக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக உள்ளது. இந்த பற்களில் எதனாலெல்லாம் மஞ்சள் நிறம் ஏற்படுகின்றது? ஃப்ளோரின் அதிகமான தண்ணீரை குடிப்பதினால் மற்றும் அந்த தண்ணீரை வந்து பயன்படுத்துவதினால் இதனால் வந்து பற்களில் வந்து மஞ்சள் நிற கோடு போன்று அல்லது மஞ்சள் நிற கரை போன்று காணப்படும். இனி பிளேக்கு என்பது நாம் சாப்பிடும் உணவுகள் அது அந்த பாக்டீரியாவினால் மாற்றமடைந்து அது வந்து பற்களில் வந்து கரையாக படுகின்றது. அதுவும் வந்து அந்த பல் ஈறு பகுதி மற்றும் பற்களின் அடிப்பகுதியில் மஞ்சள் அல்லது இளம் மஞ்சள் நிறம் போன்ற ஒரு கரையை ஏற்படுத்துகின்றது. இனி அடுத்து மஞ்சள் காமாலை நோய் வந்தவர்கள் மற்றும் சில நியூட்ரியன் டெஃபிஷியன்சினால் பற்களில் மஞ்சள் நிறம் ஏற்படுகின்றது. இதை எவ்வாறு சரி செய்வது? திரிபலா சூரணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், அதனுடன் வேப்பிலை கொழுந்து வேப்பிலையை இவைகளை நன்றாக தூள் செய்து வைத்து காலை மாலை இருவேளை பல் துலக்க வேண்டும். ரெண்டாவதாக சோடியம் பைகார்பனேட், சோடா உப்பில் சிறிதளவு எலுமிச்சம் பழச்சாறு சேர்த்து அதை வந்து காலை மாலை இருவேளை பல் துலக்கலாம். அடுத்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்பதற்கு நாங்கள் ஆலங்குச்சி, வேலங்குச்சி, நாயுருவி குச்சி இந்த மூன்றையும் இளவறுப்பாக வறுத்து அரிசியுடைய உமி நெல்லுடைய உமியையும் இளவறுப்பாக வறுத்து அதனுடன் உப்பு, ஓமம், ஏலம், கிராம்பு இவைகள் சிறிதளவு சேர்த்து பொடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை வைத்து காலை மாலை இருவேளை பல் விளக்கும் போது பல் பளிச்சென்று காணப்படும், வாயில் காணப்படும் துர்நாற்றமும் நீங்கும்.